ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஐயா நான் ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆல் நோ என்னோடய பையன் அஹியான் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் இருந்திருப்பான். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக இந்த வ்ளாகில் அஹியான் இன்க்ளூட் ஆகிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அவன் ஃபுல்லாக உட்காந்துருப்பான் நான். ஸோ அவருடைய ஸ்பெஷல் மூமெண்ட்டை, யா ஹி டேர்ன் 3 நவ். ஸோ அஹியானுடைய 3rd பர்த்டே செலிப்ரேஷன் வ்ளாக் தான். ஸோ உட்கார மாட்டான் பாருங்கள் நீங்களே. ஓகே, நீ மே கோ. அஹியனுடைய 3rd பர்த்டே செலிப்ரேஷன் வ்ளாக் தான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அஹியனுடைய 3rd பர்த்டே செலிப்ரேட் பண்ணது நாங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்மால் ரெஸ்டாரண்ட்டில் தான் செலிப்ரேட் பண்ணோம். பாருங்கள் எப்படியெல்லாம் ஷேட்டை பண்ணுறான் அஹியான்னு சொல்லிட்டு. அஹியான், நோ, வி வேர் நாட் பிளான்ட் எனி திங். நாங்கள் கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கல்ச்சரையும் ப்ரொமோட் பண்ணலை. பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கணும் அப்படின்றது வந்து ஆப்ஷனல் தான். பட் வி ஹேட் அ ரீசன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 செலிப்ரேஷனில் வி பிளான் டு இன்வைட் 20 பீப்புள். தோ இட் இஸ் ஸ்மால், எங்களுடைய லிவிங் ஸ்பேஸ் வந்துட்டு எப்படின்னா ஸ்டுடியோ மாதிரி தான் இருக்கும். ஸோ 20 பர்சன்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே அகாமடேட் பண்ண முடியும்ன்றது கஷ்டம்தான். ஸோ அதனால நம்ம யோசிச்சப்போ வி ஹேட் அ ஆப்ஷன், இதர் அ ரெஸ்டாரண்ட் ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் தான் வச்சுருந்தோம். பிகாஸ் ஆல்ரெடி ஐ செட் நோ, இது வந்து ப்ரீ பிளான்டு இல்லை, 1 week பிஃபோர் தான் எப்படி என்ன மாதிரி அப்படிங்கப்போ வி ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் பட்ஜெட். ஸோ பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும்போது மோரார்லஸ் வீட்டில் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் இது ஹோட்டலில் பண்ணுறதுக்கும் பட்ஜெட் வந்து மோரார்லஸ் சேமாக தான் இருந்தது. தென் வி என்கொயர் மோர் ரெஸ்டாரண்ட்ஸ். எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வி ஹாவ் அ பேக்கேஜ் ஆஃப் 50-40 மெம்பர்ஸ் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பட் ஃபாரஸ்ட் இட் இஸ் 20. ஸோ அப்போ நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் என்கொயர் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, யா வி வில் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ரெசிபி சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெசிபீஸில் ஏற்றாப்புல அந்த மெம்பர்ஸ் கவுண்ட்டுக்கு பில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய பட்ஜெட்ரி வந்துட்டு மோரோர்லெஸ் ஹோமுக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் சேமாக தான் இருந்தது. ஸோ அதனால் வி பிளான் டு செலிப்ரேட் இன் தட் ரெஸ்டாரண்ட். இங்கே உள்ள டூரிஸ்ட் கிளப் ஏரியாவில் உள்ள சைசம்பையர் ரெஸ்டாரண்ட்டில் தான் செலிப்ரேட் பண்ணோம். ஆம்பியன்ஸ் வாஸ் குட் பிகாஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேஷனும் அஹியானுக்கு அங்கே தான் பிளான் பண்ணோம். அப்போ அந்த டைம் வந்துட்டு இந்த அளவுக்கு 20 மெம்பர்ஸ்லாம் நாங்கள் இன்வைட் பண்ணலை. ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படின்றனால ஓகே அந்த ரெஸ்டாரண்ட்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு அமாங் த ஃப்ளாட்மேட்ஸ் அவங்கள கூட மட்டும்தான் வந்து செலிப்ரேட் பண்ணோம். அதுவுமே அவனுடைய பர்த் டேட்டில் பண்ணலை, பிகாஸ் ஹி ஹேட் அ ஃபீவர். ஸோ நாங்கள் போஸ்ட்போண்டாக தான் செலிப்ரேட் பண்ணோம். நெக்ஸ்ட் செகண்ட் செலிப்ரேஷன் வந்துட்டு நார்மலாக வீட்லேயே சிம்பிளாக முடிச்சிட்டோம். இந்த செலிப்ரேஷனுக்கான ரீசன் வந்துட்டு அந்த நம்மளுடைய லிவிங் ஸ்பேஸ் வந்து அகாமடேட் பண்ண முடியாது அப்படின்றனால தான் நாங்கள் வி கோ ஃபார் தட் ரெஸ்டாரண்ட் ஆப்ஷன். அண்ட் ஒன் மோர் திங், இங்கே நாங்கள் வி ஹேட் அ சஜஷன் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. தே சேட் இங்கே ஹேண்ட்லிங் ஹோமில் வந்துட்டு ஹோம்மேட் ஃபுட் நமக்கு ஒரு அட்வான்டேஜ், பட் இங்கே ஹேண்ட்லிங் ஆஃப் கெஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் குவாய்ட் ஹாட், ரெஸ்டாரண்ட்னா அது ஈஸி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வி டுக் தட் ஆப்ஷன். இது இவனுக்கு 3 செலிப்ரேஷன்ஸ் ஆயிடுச்சு, பட் ஒரு செலிப்ரேஷனுமே நாங்கள் வந்துட்டு இந்தியாவில் பண்ண முடியலை. பிகாஸ் அந்த மந்த் அந்த மாதிரி ஜூலை இல்லையா. ஸோ ஜூலை வந்துட்டு இங்கே வந்துட்டு வெக்கேஷன் டைம். ஸோ வெக்கேஷன் டைம்ன்றப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு ஆப்வியஸாக எவ்ரி ஒன் நோ ஃப்ளைட் ரேட் வந்து பீக்கில் இருக்கும். நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது இந்தியாவுக்கு வந்துட்டு ஜூலை மந்தில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நானும் என் ஹஸ்பண்டும் இந்த மாதிரி கொஞ்சம் பீப்புளை வச்சு இப்போ ஒரு பார்ட்டி மாதிரி ஆர்கனைஸ் பண்ணது. 20ன்றது கம்மி தான், பட் எங்களுக்கு அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சது. பிகாஸ் நம்ம இன்வைட் பண்ணிட்டோம், அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் எல்லா விஷயத்துலேயும், குவாலிட்டியிலலாம் எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆகணும்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. பட் சம்ஹவ் வி மேனேஜ்ட் வெல், நல்லா தான் போச்சு அன்னைக்கு அந்த டே. எவ்ரி ஒன் சேட் இட் வாஸ் குட். ஃபுட்டு குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னோம் ரெஸ்டாரண்ட்ஸில், குவாலிட்டி ஆஃப் ஃபுட் இஸ் குட் இருக்கணும்
பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நல்லா இருந்தது. தென் ஊரில் நிறைய பண்ணலாம். நம்ம ஊரில் வந்து அப்பா அம்மா இருப்பாங்க, ஸோ அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இது வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே ஃபஸ்ட் டைம் 20 members வச்சு பண்ணது நல்லா இருந்தது. எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் இப்போ தான் எடுத்துக்கிட்ட மாதிரி எங்களுக்கு ஏதோ தோணுச்சு. அண்டு எல்லாருமே வந்திருந்தாங்க, இன்வைட் பண்ண எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் இன்வைட் பண்ணது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் இன்வைட் பண்ணினோம். ஸோ இந்த ஒரு அக்கேஷன் வந்து எங்களுக்கு ஒரு கெட் டுகெதர் மாதிரியும் இருந்தது. பிகாஸ் இங்கே 7 Emirates இருக்குது இல்லையா, எல்லோரும் ஒவ்வொரு Emirates டிஸ்பஸ் ஆகிருப்பாங்க. நம்மளை அவங்கள ஃப்ரீக்வெண்ட்டாக போய் விசிட் பண்ணி ஒரு ரிலேஷனை வந்துட்டு அந்த பாண்டை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது இங்கே UAE-யில். பிகாஸ் ட்ராவல் பீரியட் வந்து அவ்வளோ ஆகும், ஒவ்வொரு Emirates-க்கும் நம்ம ட்ராவல் பண்ணுற பீரியட் வந்து ஹையாக இருக்கும். ஸோ அதனால நாங்கள் இந்த இதை வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷனாக எடுத்துருந்தோம், கெட் டுகெதர் ஃபார்ம் பண்ணி. அதனால் எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் ஒரு பிளேஸ்லேயே நம்ம எல்லாரையும் மீட் பண்ணுற மாதிரி இருந்தது. அங்கே இவனுக்கு 3 birthdays முடிஞ்சது. பட் இந்த பர்த்டே தான் எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் எல்லாமே ஆஸ் பர் பிளான் போன மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் ஒன் மோர் திங் மிஸ்ஸிங் பார்ட் வந்துட்டு மிஸ் ஆகிற மாதிரி தான் இருந்தது ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோடய அம்மா எல்லாரையும், அப்புறம் மாமா மாமி. பிகாஸ் அவங்களுக்கும் ஆசை இருக்கும், பட் எங்களால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியலை. லாஸ்ட் இயர் நான் அங்கே தான் இருந்தேன். கரெக்டாக 2 years அப்போது இவங்களுக்கு டிக்கெட்ஸ் ரேட் போட்டுருவாங்க இல்லையா, அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஜூன்லேயே கூப்பிட்டாங்க வெக்கேஷனில் நான் போயிருந்தப்போ. ஸோ அப்போவும் செலிப்ரேட் பண்ண முடியலை. பட் ஒன் திங் ஐ நீட் டு சே, எனக்கு இந்த 3rd birthday செலிப்ரேஷன் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் மூமெண்ட். பிகாஸ் இட் ஹேப்பன் லைக் தட், எங்கள் அப்பா வந்துட்டு விசிட்டிங்கில் வந்திருந்தாங்க. ஸோ அது எனக்கு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்தது. பாஸ்ட் 2 years செலிப்ரேஷன்ஸில் யாருமே இல்லை. இந்த தடவை என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் ஆட் ஆகியிருந்தாங்க. என்னோடய அப்பா வந்திருந்தாங்க, தென் என் அண்ணா ஃபேமிலி இங்கே வந்திருந்தாங்க, இங்கே தான் இருக்காங்க ரெசிடென்ட்டில். அவங்க இப்போ ரீசெண்டாக தான் இங்கே அபுதாபிக்கு வந்திருந்தாங்க. ஸோ அண்ணா, மச்சி, என்னோடய சிஸ்டர் இன்லா எல்லாருமே இந்த பர்த்டே பார்ட்டியில் இருந்தது எனக்கு வந்து ஏதோ சம்ஹவ் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்தது. மற்ற மிஸ்ஸிங்ஸ் எல்லாமே இந்த தடவை எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்தது. அஹியான் வந்து என்ஜாய் பண்ணான் நல்லாவே. பிகாஸ் அவனுக்கு விவரம் தெரிஞ்சு பர்த்டே செலிப்ரேஷன்னா இதுன்னு சொல்லலாம். அன்னைக்கு நைட்லாம் ஹி வாஸ் டூ எக்ஸைட்டட். அவன் பா கேக் கட் பண்ணது, தென் அவன் வந்துட்டு கேண்டில் ப்ளோ பண்ணது எல்லாத்தையுமே ரிப்பீட்டட் மோடில் சொல்லிகிட்டே இருந்தான். அவனுக்கு விவரம் தெரிஞ்சு பண்ண செலிப்ரேஷனும் இது தான் சொல்லுவேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் உங்களுக்கே தெரியும் என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஹவ் ஐ வாஸ் ரியாக்டட், ஹவ் ஐ ஃபேஸ் திஸ் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு இன்வைட் பண்ண எல்லாருமே வந்திருந்தாங்க, அதுதான் ரொம்ப ஹாப்பியான விஷயம். எல்லாருக்குமே பிஸி ஷெட்யூல் தான், பட் நம்ம இன்வைட் அக்செப்ட் பண்ணி எல்லோரும் வருவாங்களா அப்படின்றது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவே இருந்தது. எல்லாருமே வந்திருந்தாங்க, 1 or 2 மட்டும் மிஸ்ஸிங். அவங்களுடைய ஒர்க் ஷெட்யூல் அந்த மாதிரி எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ப்ராப்பராக அவங்களுடைய ஆப்சன்ஸை. ஒரு சில பேர் மிஸ்ஸிங் ஆக்சுவலாக, எல்லாருமே வெக்கேஷனில் இருந்தாங்க. மகா ஆண்டி, தென் அம்மு, சபி, சேச்சி, தேவி சேச்சி, மனோ எல்லாருமே வெக்கேஷனுக்குள்ள இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணோம் ஆக்சுவலாக. அவங்களும் இவனுடைய இந்த மைல் ஸ்டோன்ஸில் வந்துட்டு எல்லாருமே ஸ்பெஷல் பார்ட் தான். வி மிஸ் தம் அலாட். ஃபோட்டோஸ் பிக்ஸ்லலாம் வந்துட்டு அவங்க இல்லாதப்போ ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு இப்போ இன்ட்ரடியூஸ் ஆக போகிறாங்க. ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாமே நான் ஒரு சாரி கேட்கணும் ஆக்சுவலாக. ஃபார் த பாஸ்ட் வீக் ஒரு 1 or 2 weeks வந்து ஐ வாஸ் நாட் ஆக்டிவ் ஆன் மை சேனல். ரெகுலர் அப்டேட்ஸ் எதுவுமே இல்லை என்கிட்ட இருந்து. பிகாஸ் அஸ் ஐ செட் நோ, என்னோடய அப்பா வந்திருந்தாங்க விசிட்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள வந்துட்டு நாங்கள் நிறையா பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போனோம். ஸோ ஐ வாஸ் குவாய்ட் பிஸி. Sorry, I should not ask any requisition because என்னுடைய பாத் நான் பண்ணியிருக்கணும் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. சாரி, இனிமேல் வந்துட்டு நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய உங்களுக்கு வந்து என்னோடய அப்டேட்ஸ் இருக்கும், ரெகுலர் வீடியோஸ் அப்லோடிங் இருக்கும்.
ஸோ சாரி ஃபார் தேட். இனிமேல் என்னுடைய சேனலில் வந்துட்டு ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்கும். அண்ட் மோர் நான் சொன்ன மாதிரி நிறைய பிளேசஸ் வந்துட்டு இங்கே அபுதாபியில் இருக்கிறதுல வந்துட்டு இனிமேல் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். லைக் அப்கமிங் வீடியோஸில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பேன் என் சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன், ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மந்த்லேயே நல்ல சப்போர்ட் இருந்தது எல்லாருக்கிட்ட இருந்தும். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. 100 தானா அப்படின்னு யோசிப்பீங்க, பட் என் ஃபார் மீ இட் இஸ் அ பிக் மைல் ஸ்டோன், ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் கூட சொல்லுவேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்ஸ் தேங்க்ஸ் எவ்ரி ஒன், கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் டோல் மீ என்னுடைய வீடியோஸ் வந்துட்டு ப்ராப்பராகவே நோட்டிஃபிகேஷனில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ரீசன் வந்துட்டு பெல் ஐக்கோனை நம்ம கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்காது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஆன் ஐக்கான். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க் யூ ஸோ மச். ஐ வில் மீட் யூ இன் சம் அதர் வீடியோ. பை. சூப்பரா ஹியான், பிடிச்சிருக்கா?
ஓகே. Yes.